வாங்க நண்பர்களே, நான் உங்கள் குற்றாலம் குட்டி. முதல் முதல்ல நான் பழைய குற்றாலத்தில் பஸ்ஸில் ஏறி டிராவல் பண்ண போகிறேன். எங்கே நம்ம அறிவிக்கிற வேற கீழே கார் பார்க்கிங்லேருந்து அறிவிக்கிற வேற பெண்களுக்கு அரசு பஸ் இலவசம், ஆண்களுக்கு அப்படி இல்லை, கட்டணம் செலுத்தி தான் போகணும். அதே மாதிரி உங்களுக்கு மெயின் அருவி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது பழைய குற்றாலத்துக்கு. ஸோ அது சீசன் நேரம் மட்டும்தான் விடுவாங்க. இது சீசன் நாக்கில் அங்கேருந்து அரசு பஸ் வசதிகள்லாம் நிறைய இருக்குது. அங்கேருந்து ஐந்தருவிக்கும் நிறைய பஸ்ஸுகள் இருக்குது. இப்போ நம்ம பழைய குற்றாலம் அறிவிக்கிற போகிறோம். கீழே கார் பார்க்கிங்லேருந்து பஸ்ஸு ஏறியாச்சு. 10 ரூபா கொடுத்து டிக்கெட்டும் வாங்கிட்டேன். பஸ்ஸு கிளம்பிடுது. ஸோ பஸ்ஸில் போவதுக்கு ஒரு தனி சுகம்தான். ஏன்னா அத்தனை வியூவும் பார்க்க முடியும். நம்மளால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பின்னாடி இருக்க மலைகளெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜனங்கள்லாம் நடந்து போவாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்டெல்லாம் நம்ம அழகாகவே பார்க்கலாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணப்போ. ஸோ போகும்போது கொஞ்சம் ஒரு 2 வளைவு மட்டும்தான் அதில் கீழே கார் பார்க்கிங்லேருந்து. ஐயோ, பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. சுற்றுலா வரவங்களுக்கு வெளியூர்லேருந்து எங்கெங்கேருந்துலாமோ வராங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட அறிவிக்கிற கார் பார்க்கிங் வந்தாச்சு, ஆட்டோ ஸ்டாண்டு வந்தாச்சு. ஸோ இதோட முடிஞ்சது. இதுக்கடுத்து பஸ்ஸு எங்கேயுமே போகாது. இதுக்கடுத்து இதுலேருந்து கீழே கிளம்பிடுவாங்க அப் அண்ட் டவுனு. இப்போ கீழே போகக்கூடிய பஸ் தான் இப்போ நிற்கி. சீட்டு ஃபில் ஆனதும் கீழே அவங்க கிளம்பிடுவாங்க, கார் பார்க்கிங்கில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் வேறு பஸ் பிடிச்சி போகலாம், இல்லை உங்கள் கார்கள்லேயே வாகனங்கள்லேயே போகலாம். சுற்றுலா வந்த பயணிகளை இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டம் அதிகளவில் நார்மலான ஒரு கூட்டம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரங்களில் வந்தால் நல்லாவே குளிக்கலாம். தண்ணி அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரமாக நல்ல ஒரு தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. அதில் இடையில இடையில தடை போட்டாங்க வெள்ளப்பெருக்கு காரணமாக. இப்போதைக்கு மழை குறைஞ்சிருக்கு குற்றாலம் பகுதியில். அதனால எல்லா அறிவியல்லையுமே குளிக்க அனுமதிக்காங்க. எல்லா அறிவியல்லையுமே குளிக்கலாம் நீங்க. குழந்தைங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பழைய குற்றாலத்தில் குளிச்சுட்டு கறி சமைச்சு சாப்பிட்றதுக்கு கறி வாங்கிட்டு வரலையேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. பழைய குற்றாலம் ஆர்ச்சிக்கு நேரம் ஆப்போசிட்லேயே கறிக்கடை இருக்குது. வெள்ளைக்கோழி நாட்டுக்கோழி அவைலபிளாக இருக்குது. வேறு எதுவும் கறி வாங்கணும்னா அவர்கிட்ட ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ மட்டன் கூட வாங்கி தருவாங்க. கோழிக்கறியை நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா கிலோவுக்கு குறைச்சி கூட கொடுப்பாரு.